பிக் பாஸ் டே 65 ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வார வாரம் திங்கக்கிழமை ஆனாலே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுமாக தான் இருக்கும் பிக் பாஸ் வீடு. நேற்று பார்த்தீங்கன்னா அன்பு கடலில் மூழ்கிடுச்சு. ஒரு பக்கம் தன்னோட குரூப்பான சோமன் நாமினேட் பண்ணிட்டேன்னு சோகமடையில் மிதங்கிட்டு இருந்தாங்க நம்ம அர்ச்சனா. இன்னொரு பக்கம் எளியும் புனியமாக இருந்த ஆரியன் பாலா ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சூப்பர் ஒரு புது டீம் அப்பா அர்ச்சனாவை காலி பண்ண கை கோத்துருக்காங்க. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போனாலும் சண்டை இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு பல பேருக்கு. அந்த குறையை தான் தீக்க இந்த ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் மனிதர்கள், எந்திரங்களோட தலைவர் அர்ச்சனா, மனிதர்களோட தலைவர் பாலாஜி. ஸோ இந்த டீம் என்ன பண்ணணும், அந்த டீம் கிட்டேருந்து மகிழ்ச்சி, கோபம், சோகம் இதில் எதையாவது ஒரு ரெண்டு ரியாக்ஷனை கொண்டு வரணும். இதுக்கு எந்த முயற்சி வேணால் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அனிதா அவங்க குசும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷிவானி மேக்கப் ரோபோ, அர்ச்சனா பாசி ரோபோ, ஜித்தன் ரமேஷ் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ரோபோ, சோமு பப்பட் ரோபோ. இப்படி எல்லா ரோபோக்கும் ஃபஸ்ட்டு அனிதா பேர் வைக்க ஆரம்பித்து அவங்களோட டார்ச்செல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேபியை புஷ்அப் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ரியோ பார்த்திங்கன்னா ஷிவானியை வச்சுக்கிட்டு கண்ணு காது மூக்கு அந்த கேமை விளையாண்டுட்டுருக்காரு. நம்ம நிஷா சோமுவை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க வீட்டு ஃபுல்லாக. எனக்கு தெரியும் இந்த மாதிரி மொக்க கேம்லாம் வந்து ரியோவும் நிஷாவும் தான் விளையாடுவாங்க. கேமை எப்போ தான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு விளாடுவாங்கன்னு தெரியல. அடுத்தது நம்ம ஆஜித் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாவை ப்ரெஷ் பண்ண சொல்கிறார். இந்த மாதிரி சிலித்தனமெல்லாம் விட்டுட்டு கேம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுற ஆள்னா யாருனா நம்ம ஆரி, பாலா, அனிதா அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சைடு நம்ம சோமு வந்து பாலாஜி பப்பட்டு மாதிரி ஆக்ஷன் பண்ணு சொல்லிட்டு பின்னாடி ரோப்பை மாதிரி தூக்குற மாதிரியும் பப்பட்டு மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறாரு. அடுத்தது நம்ம அனிதா பார்த்தீங்கன்னா வந்து அனிதாவும் ஆரியும் சேர்ந்து முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி நம்ம அர்ச்சனாவை அந்த கையில் முக்கி மூஞ்சி ஃபுல்லாக தடவிக்க சொல்கிறாங்க. அங்கேருந்து பாலாஜி ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு, கையை நல்லா முட்டையில் முக்கிட்டு மூக்கிலே வச்சுட்டு போங்க அப்படின்னு. அர்ச்சனா கண்ணுலேருந்து தண்ணி தார தாரையாக ஊற்றுது. கேம்லாம் இப்படி வளரணும், அடித்து தூக்கணும். வீட்டில் ஒரு கேம் ஸ்போர்ட்டிவ் இருக்கும், கடுப்பேற்றின ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் 4 ரோபோ வச்சு ரோலிங் சேர், அதாவது சுற்றி சுற்றி வருவாங்கள சேர், அந்த கேம் வைக்கிறாங்க. நம்ம சோமு தான் வந்து மியூசிக் பீட்டர், வாயிலே மியூசிக் பீட் போட்டுட்ருக்காரு. அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது இருக்கிற 2 சேரில் 4 ரூபாயில் யாராவது 2 பேர் உட்காரணும். இதை ஒரு டாஸ்க் வைக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 ரூபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ், ரம்யா, கேபி, ஷிவானி இவங்க 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சம்பவம் வெயிட்டாக இருக்க போகுது. அர்ச்சனா வந்து அந்த 3 ஃபீலிங்கில் ஒரு ஃபீலிங்கை காட்டிட்டாங்க, சோகத்தை வந்து வர வச்சுட்டாங்க. அதனால் அர்ச்சனா அந்த கேமை விட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து டார்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இல்லாத நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா, அதுக்கு பிறகு கேபி, அதுக்கப்புறம் ஷிவானி. இவங்க 3 பேருக்கும் பெரிய டஃப்பான டாஸ்க் இந்த ப்ரோமோவில் இடம்பெறல. ஒருவேளை ப்ரோமோ 2ல வருதான்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் 10 மணிக்கு பிக் பாஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற லைவை பார்க்க மறக்காதீங்க. Subscribe பண்ணுங்க.